அன்பானவர்களே, இன்றைக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். சிலுவை எப்பொழுதுமே மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு உரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை என்பது ஒரு சாபத்தின் சின்னம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் என்று ஏறினாரோ அன்று முதல் அது ஆசீர்வாதத்தின் சின்னமாயிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பின் சின்னமாக, விடுதலையின் சின்னமாக அது இருக்கிறது. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு அந்த சிலுவையை குறித்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 19:17-18 ஆகிய வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் 19:17-18. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாசையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போனார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு சிலுவையை சுமந்தார் என்றும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்றும் இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இயேசு சுமந்த இந்த சிலுவை நமக்கு கற்றுத்தருகிற அநேக பாடங்கள், உபதேசங்கள் உண்டு. அதிலே ஒரு பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது, சிலுவை சுமத்தல். சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்தார். அது இயேசுவுக்காக நியமிக்கப்பட்ட சிலுவை. அந்த சிலுவையை இயேசு சுமந்தார். முதலாவது, சிலுவை சுமத்தல் என்கிற விஷயத்திலே இயேசுவின் சிலுவை, இயேசுவின் சிலுவை. இந்த சிலுவை என்ன என்று பார்த்தால், முதலாவது மனுக்குலத்தின் பாவ பாரம். முழு மனுக்குலத்தின், ஆதாமின் சந்ததியின் பாவ பாரத்தை அவர் சுமந்து கொண்டு அதற்கு ஒரு பரிகாரத்தை அங்கே செய்தார். அதுதான் அவர் சிலுவை சுமந்து செல்லுகிறார் என்று சொல்லும்போது அவர் முழு மனுக்குலத்தினுடைய பாவ பாரத்தை சுமந்து செல்லுகிறார் என்று அர்த்தம். 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். மற்றபடி அவரிடத்தில் பாவம் இல்லை. ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்தை சுமக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அவருடைய அவரிடத்தில் பாவமே இல்லை. ஆனால் அவர் சுமந்த அந்த பாவ பாரம் மனுக்குலத்தினுடையது. நம்முடைய பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து சென்று சிலுவையிலே அதற்கான பரிகாரத்தை செய்து முடித்தார். அதுதான் இயேசுவின் சிலுவை, இயேசு சுமந்த சிலுவை. நமது பாவ பாரத்தை சுமந்தார். அடிப்படையாக கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த சத்தியத்தில் தான் நிற்கிறது. நான் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், தீமைகள், அநியாயங்கள், அசுத்தங்கள், அநீதிகள் ஏராளம். மனுஷன் ஒவ்வொருவரும் கையின் கிரியையினாலும், நடக்கையினாலும், பார்வையினாலும், பேச்சினாலும், செய்கையினாலும், சிந்தனையிலும் கூட, தன் நோக்கங்களிலும் கூட பாவம் நிறைந்தவனாக இருக்கிறான். தேவன் படைத்த தேவனுக்கு எதிரடையான சிந்தனைகளும் கிரியைகளும் நிறைந்தவனாக இருக்கிறான். அந்த பாவங்கள் அனைத்தும் அந்த மனிதன் மேல் இருக்கின்ற காரணத்தினாலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது போல, தேவன் நியமித்திருக்கிறது போல அந்த மனிதர்கள் இரண்டாம் மரணம் என்று சொல்லக்கூடிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற
நித்திய ஆக்கினை ஸ்தலத்திலே போய் சேருவார்கள். அதுதான் பாவத்தின் சம்பளம், மரணம். அப்ப இந்த பயங்கரமான மரண ஆக்கினை, இரண்டாம் மரணம் என்கிற நித்திய ஆக்கினை, அதிலிருந்து மனிதனை விடுவிக்க இந்த பாவங்கள் மனிதனை விட்டு மாற்றப்பட வேண்டும். அதற்குத்தான் மனிதன் தன்னில் தானே அந்த பாவத்துக்கு ஒரு நிவாரணத்தை தேட முடியாது. மனிதன் தன் சொந்த கிரியைகளினாலே அதை தேட முடியாது. அதனால தான் பிதாவாகிய தெய்வம் தன் சொந்த குமாரனை இந்த மனுக்குலத்துக்கு இரட்சகரும் ஆண்டவருமாய் நியமித்து குறித்த காலத்திலே அவரை இந்த உலகத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. இயேசு வந்தார், இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்தார். அவர் மேல் இந்த மனிதனுடைய பாவபாரம் சுமத்தப்பட்டது. அவர் சிலுவையில் அதை சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்கள். அதே போல 1 யோவான் 2:2 பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அல்லேலூயா. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவன் சொன்னோடனே நீங்க ஏதோ கிறிஸ்தவர்களானவர்களுடைய பாவத்தை தான் மன்னிக்கிறாரு, அல்லது விசுவாசிகள் நம்முடைய பாவம்தான் பாவத்தை மன்னிக்கிறவன் மட்டும் எடுத்துக்கிறாதீங்க. அவர் வந்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறவர். அல்லேலூயா. அதான் ஆதாமின் சந்ததி என்று சொன்னேன். முழு மனுக்குலம் ஒரு மனிதனாய் இருக்கிறானா, அவனுக்கு இரட்சகர் இயேசு. அல்லேலூயா. வேறொரு இரட்சகர் இல்லை, ஒரே ஒரு இரட்சகர். இது ஒரு கிருபாதார பலி என்று இந்த வசனத்திலே நாம் படித்தோம். கிருபாதார பலி, அதாவது நான் பாவம் செஞ்சிட்டேன், நீங்க போய் அந்த தண்டனை அனுபவிச்சுடுங்க, நான் உங்களுக்கு இத்தனை லட்சங்கள் கொடுக்கிறேன். அப்படிலாம் நடக்கிறது உலகத்தில். அவன் போய் தானா ஆஜராயிடுவாப்ல. ஏன் இவர் காசு கொடுக்கிறார், அவர் குடும்பத்துக்கு அந்த காசு ஆகிறது, அதனால இவர் போய் பலிகடா ஆகிறார். இப்படி அல்ல, அது வந்து ஏதோ ஒரு காரணம், ஒரு பணத்துக்காக, பணத்தை ஆதாரமாய் கொண்டு அவர் தன்னை பலிகடா ஆக்கிறார். இந்த டெரரிஸ்டுகள் இருக்கிறாங்க பாருங்க, மனித வெடிகுண்டுகள். இவளை பற்றி அந்த பாகிஸ்தான்ல இருந்தெல்லாம் அனுப்பப்படுற கசாப் போன்ற தீவிரவாதிகள் பிடிக்கப்பட்ட பொழுது வந்த செய்திகள், ஏன் இப்படி இளம் வாலிப நாட்களில் நீங்கள் மரணத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், அது என் குடும்பத்துக்கு நல்ல காசு கொடுப்பாங்க, நான் ஒருத்தன் சாகிறதுனால என் குடும்பம் நல்லா வாழ், அந்த காசுக்காக அவன் உயிரை பணையம் வைத்து வர்றான், அவனுக்கு வெறி ஊட்டுகிறார்கள் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக, அதுல வந்து அவன் இதை பண்றான். இதெல்லாம் இந்த பணத்தை ஆதாரமாய் கொண்ட பலிகள். இயேசு கிறிஸ்துவுடைய பலியை குறித்து வசனம் சொல்லுகிறது, கிருபாதார பலி. அல்லேலூயா. கிருபையை ஆதாரமாக கொண்ட பலி, அதான் கிருபாதார பலி. ஆமென். சத்தமாகத்தான் ஒரு ஆமேன் சொல்லலாம். ஆமென். கிருபையை ஆதாரமாக கொண்ட பலி. அப்ப இது முழுக்க முழுக்க நாம கேட்டு அவர் செய்ததும் அல்ல, நமக்கு ஏதோ அவர் செய்யணும், அவருக்கு கடப்பாடு இருக்கு அப்படியும் அல்ல, ஆனால் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததுனாலே, அவர் மிகுந்த கிருபை வைத்து தம்முடைய கிருபையினால் நமது, நம் அனைவரது, சர்வலோகத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து அதற்கு ஒரு பாவ நிவாரண பலியாக அவர் சிலுவையில் மரிக்க தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. எனவே இயேசு சுமந்து சென்ற சிலுவை எல்லா மனிதர்களுடைய பாவ பாரம் நிறைந்த ஒரு சிலுவை அவர் சுமந்து சென்றார். இரண்டாவதாக இந்த இயேசுவின் சிலுவையை குறித்து இன்னொரு குறிப்பு, கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே ஒரு வார்த்தை, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். இப்ப அவர் சிலுவையை சுமந்துட்டு போறார்னு சொல்லும் பொழுது, இரண்டாவது ஒரு காரியம்,
அவர் தேவ சித்தத்தை சுமந்து செல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சிலுவை அவர் சுமந்து கொண்டு போவது மனுக்குலத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு போகிறார், பாவ பாரத்தை. இரண்டாவது, அவர் மேல் வைக்கப்பட்ட, இயேசுவின் மேல் வைக்கப்பட்ட பிதாவின் சித்தம், அந்த சித்தத்தை சுமந்து செல்லுகிறார், சுமந்து செல்லுகிறார். கெச்சமனையில வைத்து ஜெபிக்கும் போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படியே ஆக கடவுள். அப்ப இது பிதாவின் சித்தம் என்றதுனாலதான் அவர் இதை எடுத்துட்டு போறாரே தவிர, இல்லைன்னா இதுக்கு சுமக்கணும், இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகி போட்டும், இந்த கஷ்டத்தை யார் அனுபவிக்க முடியும், அப்படித்தான். ஆனால் பாருங்கள், அவருக்கு தெரியும் தான் ஏன் மனுஷகுமாரனாக உலகத்தில் வந்தார். இந்த சிலுவையில் எல்லா மனிதனுக்கும் ஏக பலி, ஒரே பலியாக, கிருபாதார பலியாக, பாவநிவர்த்தி பலியாக சிலுவையில் அவர் பலியாக வேண்டும். அதுதான் அந்த உன்னத நோக்கம், பிதாவின் சித்தம், அதுக்கு தான் வந்தார். அந்த கெச்சமனையில் வைத்து ஏன் அப்படி ஜெபித்தார், அந்த பயங்கரமான சர்வலோகத்தின் பாவபாரம் அவர் மேல வைக்கப்பட்டது, வைக்கப்பட்ட பொழுது அது யாரால் தாங்க முடியும். அப்பதான் சொல்றாரு, நீங்கி போகட்டும், ஆகிலும் உன் சித்தத்தை விட்டு நான் நீங்குவதாக இல்லை. அல்லேலூயா. உன் சித்தமே நடக்கட்டும். அப்ப அந்த தேவ சித்தத்தை தான் இயேசு சுமந்து கொண்டு கொல்கத்தாவுக்கு கடந்து சென்றார். இந்த ரெண்டு விஷயத்தையும் மனதில் கொள்ளுங்கள். ஒரு சிலுவை, இயேசுவின் சிலுவை, இயேசுவின் சிலுவை என்பது மனுக்குலத்தின் பாவபாரம், இயேசுவின் சிலுவை என்பது பரலோக பிதாவினுடைய சித்தம். அப்ப இயேசு அதை சுமந்தார். இந்த இடத்துல ஒரு நிமிடம் நம்மை அங்கே நிறுத்தி நமக்கு பிரயோஜனமாக ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். நமக்கும் கூட இது போல ஒரு சிலுவை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒருவன் இயேசு சீஷனா இருக்க வேண்டும் என்றால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றும். அப்ப அந்த சிலுவை என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த அடிப்படையில், இந்த ரெண்டு வசனத்தினுடைய அடிப்படையில் ஒரு வார்த்தையை சொல்றேன், அடுத்தது அதை விரிவாய் சொல்லுகிறேன். இயேசு என்கிற அந்த குறிப்பிட்ட நபர், அவர் இதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டார். அவர் மேல் இருந்த தேவ சித்தம், அவர் மேல் இந்த மனுக்குலத்தின் பாவபாரம் வைக்கப்பட்டது. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். அல்லேலூயா. இப்ப நமக்கு, நம்ம ஒவ்வொருவருக்கும் சிலுவை என்று சொல்லுவது, இயேசு எப்படி அடுத்த நபருடைய பாரத்தை தன்மேல் ஏற்றெடுத்து அவர்களுக்காக பாடுகள் சகித்து சிலுவை சுமந்தாரோ, அதே போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சிலுவை வைத்திருக்கிறார். உங்களுக்காக நீங்கள் பாடுபடுவது அல்ல, அது சாதாரணமானது. பிறருக்காக, இன்னொருவருக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த சிலுவை. அல்லேலூயா. அந்த இயேசுவின் சிலுவையுடைய அடிப்படை அதுதானே, தனக்காக அல்ல, தன்னில் ஒரு பாவமும் இல்லை, மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்தார். அதே போல இன்றைக்கு நீங்களும் அடுத்தவருடைய பாரத்தை சுமக்கின்ற ஒரு நிலை உங்களில் பலருக்கு இருக்கிறது. பலருக்கு இல்லை, எல்லாருக்குமே கொஞ்சம் இருக்கும். சொந்த வீட்டுக்குள்ளே ஒரு மனைவி அந்த வீட்டினுடைய பாரத்தை சுமக்கிற ஒரு நபராக இருக்கிறார். மனைவி அல்லது தாய் வீட்டிலே செய்யக்கூடிய பணிவிடைகள், வேலைகள் எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எல்லாம் அவங்களுக்காகவே செய்யறாங்க. சிந்திக்க வேண்டியது இந்த சைடு இல்ல, எல்லாம் அவங்களுக்காகவா செய்யறாங்க? உங்க இந்த கோணத்துல நீங்க சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இனி ஒரு நாள் சிந்திச்சு பாருங்க. வீட்டில் உட்கார்ந்து உங்க மனைவி அல்லது உங்கள் தாய் உங்க வீட்டில் என்னெல்லாம் வேலை செய்யறாங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் செய்யற வேலையெல்லாம் அவங்களுக்குன்னு செய்யறாங்களா? இல்லை, பல வேலைகள் புருஷனுக்காக செய்கிறார், பல வேலைகள் பிள்ளைகளுக்காக செய்கிறார், பல வேலைகள் அந்த ஒட்டுமொத்த வீட்டுக்காக, குடும்பத்துக்காக செய்கிறார், தன் மாமனார் மாமியாருக்காக, வயதானவர்களுக்காக இல்லையா, இந்த வீட்டில் இருக்கிற பலருக்காக. சோ இதுதான் சிலுவை. அல்லேலூயா. அவர்களுக்கு வைக்கப்பட்ட சிலுவை. அதே போல சகோதரர்கள் சுமார்கிறார்களா, அவர்களும் பாரம் சுமக்கிறார்கள். அவர்கள் போய் பணம் சம்பாதிக்கிறார்கள் சொன்னா
எல்லாம் தன் பாக்கெட்ல வச்சு தனக்கே செய்கிறதற்கா? இல்லை, அதை கொண்டு வந்துதான் பிள்ளைகளை போஷிக்கிறார், குடும்பத்தை நடத்துகிறார்கள், மனைவிக்கு எல்லாம் செய்கிறார்கள், தன்னை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் செய்கிறார்கள். அப்ப அவரும் உழைக்கிற உழைப்பு அவர் தனக்கென்று மட்டும் உழைக்கல, அவர் பிறருக்காக அந்த சிலுவை சுமக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளுங்க, நாம் பிறருக்காக. இதுல எல்லாருமே இந்த சிலுவை சுமக்க வேண்டியது இருக்கிறது. அதே வேளையில் சில ஆட்கள் மிக விசேஷமானவர். ஒரு நபருடைய செயல்பாடுகள் அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். பல குடும்பங்கள்லாம் அப்படிதான், அந்த ஒரு நபருடைய உழைப்பு அது பயங்கர ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும். அவர்கள் தான் அந்த சிலுவை சுமக்கிறார்கள். அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடம், ஒரு தொழிற்சாலை, ஒரு தோட்டம், எந்த ஒரு காரியத்திலும் உழைப்புகள் இருக்கிறது, பல்வேறு நிலையில் உழைப்புகள். அந்த உழைப்புகளிலும் அந்த உழைப்புகளை பொறுப்பாய் கண்காணித்து நடத்துகிறதிலும் நாம் ஈடுபட்டு இருக்கிறோம். அவைகளில் எல்லாரும் இப்படி சிலுவை சுமக்கிறது கிடையாது. ஆனா ஒரு சிலர், ஒரு கம்பெனி நல்லா வளருதா, அதுல 50 எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, 50 பேரும் உடைய உழைப்பினால வளருதுன்னு சொல்லவே முடியாது. அதுல ஒரு 4-5 பேர் இருப்பார், அவங்களுடைய உழைப்பு தான் அந்த கம்பெனியை தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், அவர்கள் தான் அந்த சிலுவை சுமக்கிறவர்கள், அவர்கள் தான் அந்த சிலுவை சுமக்கிறவர்கள். எனவே அன்பானவர்களே, இந்த சிலுவை சுமத்தலை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். அனுதினமும் நமக்கு இது இருக்கிறது, அனுதினமும் இருக்கிறது. உதாரணமா சில ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, 5 மணிக்கு ஆபீஸ் பூட்டிடும், எல்லாரும் கரெக்டா 5 மணின்னா 4:30 எழும்பி முகத்தை கழுவி சோப்பை போட்டு பவுடரை போட்டு தலையை சீவி ஆரம்பிச்சிருவார்கள். 4:30 4:00 ஆரம்பிச்சிருவா, சில 5 மணி டான் அடிச்சா வெளியே குதிச்சிடும், அப்படிதான் இருப்பார்கள். ஆனா அதே ஆபீஸ்ல சிலர் 5 மணிக்கு பிறகு உட்காந்து வேலை செய்வாங்க, இரவு பகலா உழைக்கிறவங்க இருக்காங்க, அவங்களால தான் அந்த ஆபீஸ் வளருது. அல்லேலூயா. அந்த 50 பேர்னால அல்ல, அந்த 5 பேர்னால. இது ஆபீஸுக்கு மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் அப்படிதான், எல்லா இடத்திலும் அப்படிதான். வியாபார ஸ்தலங்களில், தொழில் ஸ்தலங்களில் சிலவில பாருங்க, அந்த ஒரு ஆள், ஒரு ஹோட்டல் நல்லா நடக்குன்னா ஏன் எல்லாரும் அந்த ஹோட்டல் போறா, பக்கத்துல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்க ஒரு சர்வர் இருக்கிறார், அன்பு நிறைந்தவர், விசாரிக்கிறவர், அழகா பண்றாரு, அந்த ஆளுக்காகவே அங்க போவாங்க. அந்த ஒரு ஆள் நிமித்தம் அந்த மொத்த ஹோட்டலே ஆசீர்வதிக்கப்படும். இது மாதிரி ஒரு ஹோட்டல், ஒரு ஆபீஸ் மட்டுமல்ல, எல்லா இடம், எல்லா இடம். அதுதான் அந்த சிலுவை சுமக்கிற ஆட்கள். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு அந்த சிலுவை சுமக்கிற ஆட்களா இருப்பது உங்களுக்கு பாக்கியம். அல்லேலூயா. பாருங்கள், இந்த சிலுவை சுமக்கிற அனுபவத்திலே நீங்கள் முறுமுறுத்து வேதனைப்பட்டு அப்படி சிலுவை சுமக்காதிருங்கள். என்ன ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், என்ன ஆண்டவர் இந்த சபையிலும் அப்படிதான். சபையில எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு போல செய்கிறது கிடையாது, ஒண்ணு போல செயல்படுகிறது கிடையாது. அதுலயும் சிலரை கத்தர் வச்சிருக்கிறார், அவங்க இரவு பகலா ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவர் சமூகத்துல நிக்கிறாங்க, அவங்க உழைக்கிறாங்க, சிலர் கொடுக்கிறார்கள், பல்வேறு நிலைகளில் எல்லாத்திலையும் ஒரு சிலுவை இருக்கிறது, தியாகம். அப்போ இவைகள் எல்லாவற்றை கொண்டுதான் ஆண்டவர் இவைகளை ஆசீர்வதிக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் முறுமுறுப்போடு அதை செய்ய வேண்டாம். நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நீங்கள் சுமக்கிற சிலுவை, அனுதின சிலுவை, உங்க சொந்த வீட்டுக்குள்ளே, உங்க வேலை ஸ்தலத்திலே, சபையிலே, எங்கேயா இருந்தாலும் நீங்கள் சுமக்கிற சிலுவைகளை சந்தோஷமாக சுமந்து முன்னே செல்லுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சிலுவையினாலும் ஒரு மகிமை வருகிறது. அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழும்பினார். கர்த்தர் பிதாவானவர் அவரை வானூர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் நடுங்கும் நாமத்தை கொடுத்து எல்லா முழங்கால்களும் முழங்கால் படியிட, எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணுகிற உயர்ந்த நிலையில் வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த சிலுவை சுமக்கின்ற நிலையில் சிலர் உள்ள தளர்ந்து போய் வந்திருக்கலாம். சிலர், என்ன இந்த வீட்டுல நான் எத்தனை வருஷமா இப்படி உழைச்சிட்டு இருக்கிறேன்,
ஒருத்தருக்கு அதை குறித்து ஒன்றும் இல்லையே, கவலை இல்லையே, பாரம் இல்லையே என்றெல்லாம் வேதனையோடு கூட நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஊக்கப்படுத்துகிறார். நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள். ஆமென். அது மட்டும் இல்ல, இந்த உழைப்புக்கு இந்த தியாகத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தனி மகிமையை வச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் அதை நினைக்கணும். சிலுவையிலே சிலுவையை சுமக்கும் போதெல்லாம் முன்னே இருக்கக்கூடிய மகிமையை நீங்கள் கண்முன்னே வைக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நினைக்க நினைக்க உங்கள் வாழ்விலே நிச்சயம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு பாரமான சிந்தனையோடு வந்திருக்கிறீங்களோ இன்னையிலிருந்து, என்ன சிலர்லாம் என்னென்னா இந்த சிலுவை என்னைக்கு மாறும், அதுக்காக ஜபம், அப்படி ஜபிக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய மகிமைக்கு தான் இந்த சிலுவையை தந்திருக்கிறார். அந்த சிலுவை என்னைக்கும் இருக்காது. தானா இப்போ இயேசு சிலுவையில் என்னைக்கும் சுமந்துக்கிட்டு இருந்தாரா, சிலுவையில் தொங்கிட்டு இருந்தாரா? இல்லை, குறிப்பிட்ட காலம். அதே மாதிரி தான் நமக்கும். ஆனால் ஒவ்வொரு நாள் வித்தியாசமான சிலுவைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை சந்தோஷமாக சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மகிமை, அந்த குடும்பத்துக்கு அல்லது அந்த நிறுவனத்துக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனம் தொய்ந்து போகாதிருங்கள். சில வேளை அந்த கடின உழைப்பிலே மிக கஷ்டமான நேரங்கள் எல்லாம் உண்டு. மக்கள் இவ்வளவு உழைக்கிறவங்களை சந்தோஷமா பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டார். இவ்வளவு உழைச்சாலும் அடுத்து ஒரு சின்ன காரியத்தில் குறை இருந்தால் அதைத்தான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க, அதை பெருசுபடுத்துவாங்க, அதுக்காக வித்தியாசமா எல்லாம் பேசி சங்கடப்படுத்துவாங்க. அதுவும் இந்த சிலுவையோட சேர்ந்த ஒரு சிலுவை தான். அல்லேலூயா. இயேசு சிலுவை சுமந்து போகும் பொழுது வெறும் சிலுவை சுமந்து போகல, சுத்திலும் நின்று பரியாசம் பண்றானுங்க. நிந்தை, அவமானம், பரியாசம், கேட்கக்கூடாத வார்த்தைகள், எல்லாம் பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் சேர்த்த சிலுவையை தான் அவர் சுமந்தார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் உங்களுக்கும். நீங்க இவ்வளவு பாடுபட்டாலும் இந்த பிரதர் நல்லா பண்றாரு, இந்த சிஸ்டர் நல்லா பண்றாங்க, இல்ல என் மனைவி நல்லா பண்றா, கணவன் நல்லா பண்றாரு என்று வாய் திறந்து சொல்ல மாட்டார். அந்த மாதிரி நடந்து கொள்ளவும் மாட்டார்கள். ரொம்ப மன கஷ்டம் உண்டாகும். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனதிலே, நான் சகிக்கிற இந்த சிலுவை எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை வச்சிருக்கிறார். ஆமென். நான் சகிக்கிற இந்த சிலுவையினாலே ஆண்டவர் என் குடும்பத்துக்கு அல்லது இந்த தொழிலுக்கு, இந்த ஊழியத்துக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நினைத்து நீங்கள் சந்தோஷத்தோடு முன் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ரெண்டாவதாக நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், தன் சிலுவை. இதுவரைக்கும் இயேசுவின் சிலுவையை சொன்னேன் இல்லையா. இயேசுவின் சிலுவையில் ரெண்டு ரகசியங்கள். ஒன்று, மனுக்குலத்தின் பாவ பாரம், அதுதான் அடுத்தவர்களுடைய பாரத்தை நாம் சுமக்கிறது என்று சொன்னேன். ரெண்டாவது உள்ளதையும் ஒரு வார்த்தை சொல்லணுமே, அவர் பிதாவின் சித்தம் என்கிறத சுமந்தார். நம்மளும் அப்படிதான். ஏன் என்ன மட்டும் இப்படி வச்சிருக்காங்க, நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் மட்டும் ஏன் இதெல்லாம் செய்து கஷ்டப்படணும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதுதான் பிதாவின் சித்தம். அல்லேலூயா. அப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் வரும். இது ஒரு மனிதன் உண்மையில் திணித்தது அல்ல, உங்க குடும்பத்தினர் சேர்ந்து உங்க தலையில வச்சது அல்ல. எல்லாம் சாப்பிட்டுட்டு பிளேட்டை தூக்கி போட்டு போயிடும். எல்லா பிளேட்டையும் சேர்த்து அந்த தாயார் தான் என்ன செய்யணும், கழுவும். சில இடத்துல ஒரு பிள்ளைக்கு அந்த டியூட்டி கொடுத்துரும், அந்த பிள்ளை தான் அதை செய்யும். என்ன, சில இடத்துல பையன்மார் கூட செய்யறான், தகுப்பம்மார் கூட செய்யறாரு, யாரோ ஒருத்தருக்கு ஒரு டியூட்டி. கஷ்டமா தான் இருக்கு. எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க, எல்லா ஃபைலையும் தூக்கி என் டேபிள்ல வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா, அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு இப்படி செய்யறாங்கன்னு அவங்கள பார்க்காம, இது தேவ சித்தம், தேவனை பாருங்கள். அல்லேலூயா. தேவனை பார்க்கும்போது உங்களுக்கு மனசுல இந்த முறுமுறுப்புகளும் சஞ்சலங்களும் வருத்தங்களும் வராது. அதனாலதான் தேவனை நாம் பார்க்கணும் இந்த காரியங்கள்ல. தேவ சித்தம், தேவ சித்தம். அல்லேலூயா. இயேசு இந்த பிரதான ஆசாரியம் தான் எனக்கு இந்த சிலுவையை கொடுத்தான், இந்த பரிசெயர்கள் தான் எனக்கு இந்த சிலுவையை கொடுத்தாங்க, யூதாசுக்கு வேலை தான், சதி வேலை, இவனாலதான் எனக்கு சிலுவை வந்துச்சு,
இப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா அது பெரிய தோல்வியா அவருக்கு முடிஞ்சிருக்கு. இவங்க மேல எல்லாம் வருத்தம் வந்திருக்கும், கோபம் வந்திருக்கும். ஆனா ஆண்டவர் அதை பார்க்கல. இதாவது உன் சித்தம், அது நிறைவேறட்டும். அல்லேலூயா. இதைத்தான் நம்மளும் எடுத்துக்கொள்ளணும். ஒரு பாடுகளின் வழி போகும்போது, பிறருக்கான சுமையை நாம் சுமக்கும் பொழுது நாம் நினைக்க வேண்டியது, அவங்க சுமத்திட்டாங்க, இவங்க சரியில்லை, அதனாலதான் இது என் மேல சுமத்தப்பட்டது. அப்படியெல்லாம் மனிதர்களை நீங்கள் நினைக்காமல், கர்த்தர் எனக்குன்னு இதை குறித்து வச்சிருக்கிறார், நான் சுமக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதனால நீ வீட்டில் மற்ற காரியங்களில் நீங்க இந்த அடுத்தவுடைய சுமையை சுமக்கும் பொழுது சிந்தித்துக் கொள்ளுங்கள், இது சிலுவை, இதுல மகிமை வரும். ரெண்டாவது, இது பிதாவின் சித்தம், நான் இதை சுமக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நல்ல சிந்தையோடு அதை சுமப்போம். ரெண்டாவது, தன் சிலுவை. லூக்கா 9:23, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதே போல இன்னொரு வசனம் வாசிப்போம், லூக்கா 14:14-26 வாசிக்கலாம். 14:26-27, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், இரண்டாவதாக அவன் தன் தகப்பனையும் தாயையும் வெறுக்க வேண்டும், மனைவியையும் பிள்ளைகளையும் வெறுக்க வேண்டும், சகோதரரையும் சகோதரிகளையும் வெறுக்க வேண்டும், தன் ஜீவனையும் வெறுக்க வேண்டும். இப்படி வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இப்படி ஒரு பெரிய வெறுப்பின் சத்தியம் ஒன்று போதிக்கப்படுகிறது. எப்படி இருக்கிறது உங்களுக்கு கேட்கறதுக்கு? சந்தோஷமா இருக்கிறதா? நீங்க இயேசுவை பின்பற்றணும்னா நீங்க என்ன செய்யணும்? கேட்டுட்டு இருக்கீங்களா? வேற உலகத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா? கேட்டீங்க தானே, என்ன சொல்லியிருக்கு? நீங்க இயேசு பின்பற்ற விரும்புனா என்ன செய்யணும்? வசனத்தை தைரியமா சொல்லுங்க. ஒருவேளை தப்பா என்னதான் எழுதியிருக்குமோன்னு நினைக்காதீங்க, கரெக்டா தான் எழுதியிருக்கு. தகப்பனையும் தாயும் என்ன செய்யணுமா? வெறுக்கணுமா? மனைவியும் பிள்ளைகளையும் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த தைரியம் வரல, ஒரு சீசத்துவத்தின் தைரியம் வரல. மனைவியும் பிள்ளைகளையும் என்ன செய்யணுமா? வெறுக்கணும். அப்புறம் சகோதரரையும் சகோதரிகளை என்ன செய்யணுமா? வெறுக்கணும். அடுத்தது, சகோதரர் எல்லாத்தையும் வெறுத்துட்டு நான் சுயநலமா இருக்கலாமா? உன் ஜீவனை என்ன செய்ய வெறுத்து, எல்லாத்தையும் வெறுத்து. பைபிள் படித்தவங்களுக்கு மனைவியை வெறுக்கணும், பிள்ளைகளை வெறுக்கணும்னு சொல்லியிருக்காரு இயேசு. ஆனால் பவுல் எபேசியில் சொல்லும் பொழுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன சொன்னார்? அன்பு கூறுங்கள் சொன்னார். அவர் அன்பு கூறுங்கள்ன்றார், இவர் வெறுங்கள்ன்றார். என்னடா இது, குழப்பமா இருக்குது. அல்லது தீத்துல வேற, மனைவிகளை உங்கள் புருஷர்கள் அன்பு கூறுங்கள்னு சொல்லி இருக்கு. அப்புறம் இங்க பார்த்தா இப்ப வெறுங்கள் சொல்லி இருக்கு. இது பாருங்க, இந்த வெறுப்பு என்பதனுடைய அது கரெக்ட். அந்த வார்த்தை என்னன்னா, என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன், எனக்கு சீசனா இருப்பவன் இதை செய்யணும். அப்படி அர்த்தம், நீ என்னை விட உன் மனைவி நேசிக்க கூடாது, என்னை விட உன் பிள்ளைகளை நேசிக்க கூடாது, என்னை விட உன் தாய் தகப்பனை நேசிக்க கூடாது, என்னை விட உன் சகோதர சகோதரிகளை நேசிக்க கூடாது, என்னை விட உன் ஜீவனையும் நீ நேசிக்க கூடாது. அல்லேலூயா. இதான் அந்த சத்தியம். இயேசு என்று வரும்பொழுது இயேசு தான், ரெண்டாவதுதான் மற்றதெல்லாம். இப்ப இன்னும் நல்லா புரியணும்னா, உங்களை கொண்டு துப்பாக்கி முனையில நிறுத்திட்டு இயேசு வேண்டுமா உன் மனைவி வேணுமா சொல்லு, என்ன சொல்லுவீங்க பிரதர்ஸ்? இயேசு வேணுமா உன் மனைவி வேணுமா சொல்லுன்னா என்ன சொல்லுவீங்க? அங்கதான் உங்க சீசத்துவம் இருக்கிறது. அப்போ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன, உன் மனைவிக்கு நெத்தியில கண்ணை கொண்டு வச்சுட்டு உன்னை கேட்கிறான், மனைவி வேணுமா இயேசு வேணுமா?
மனைவி இப்ப உயிரோட இருக்கணும்னா இயேசுவை மறுதளிச்சிரு, என்ன சொல்லுவீங்க? அதுக்கு ஒரு யோசனையும் தேவையில்லை. சீசனா இருக்கவன் இயேசு போதும்னு தான் சொல்லுவான். அல்லேலூயா. சிந்திக்க, ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய வேலையா அங்க இல்ல. இயேசுவா இன்னொன்னு கேட்டா யாருதான்? அது வரலையே ஸ்ட்ராங்கா சபைக்குள்ள இருந்து. உங்க புருஷனா இயேசுவான்னு கேட்டா யாருதான்? செல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சிருவா உடனே. அது வேற கச்சரிஸ்தோத்திரம். உண்மையா புருஷனை நேசிக்கணும், அந்த இடத்துல இயேசுவை அதற்கு மேல நேசிக்கணும், அதான் உண்மை. அல்லேலூயா. புருஷன் மேல கோபம், மனைவி மேல கோபம் உள்ளவர்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அது அப்படி இல்லை, அது அங்கீகரிக்கப்படவும் செய்யாது தேவனால். ஆனா உண்மையிலே எபேசியில சொல்லியிருக்கிற மாதிரி மனைவியிடத்துல அன்பு கூறணும், தீத்துட்ட சொல்லியிருக்கிற மாதிரி புருஷன்ட்ட அன்பு கூறணும், அன்பா தான் இருக்கணும். அதே வேளையில அந்த அன்புக்கு மேலாக இயேசுவை நேசிக்கணும். அல்லேலூயா. தன் ஜீவனை நேசிக்காத யார் உண்டு? எல்லாரும் தனக்கு சோமா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய காரியம் அப்படித்தான் இருக்கு மனுஷன். ஆனா இயேசுவா இதுவான்னு வரும்பொழுது யார் தான்? இயேசுதான். ஏன்னா இந்த ஜீவனை நான் பிடிச்சு வச்சுட்டு இயேசு வேண்டான்னு சொன்னேன்னா கடைசியில நான் நரகத்துக்கு தான் போவேன். அப்படி எதுக்கு இந்த ஜீவனை நான் காப்பாற்றி கொள்ள முடியுமா? அடுத்த நிமிஷம் என் பலத்தினால் நான் உயிரோடு இருக்க முடியுமா? இல்ல இந்த ஜீவன்ல ஏதாவது ஒரு சந்தோஷத்தை என் திறமையினால் நான் அனுபவித்து விட முடியுமா? ஒன்றும் முடியாது. இப்ப இதெல்லாம் நல்லா தெரிஞ்சதுனால என் ஜீவனா இயேசுவான்னு வந்தாலும் நம்ம உடனே யாரை தான் எடுப்போம்? இயேசு. இயேசு இல்லாமல் வாழ்வு இல்லை. அல்லேலூயா. இயேசு இல்லாமல் எதுவும் இல்லை. நான் இயேசுவோடு இருக்கணும், அதான் முக்கியம். இயேசுவை எக்காரணம் கொண்டும் நான் இழக்க முடியாது. அல்லேலூயா. இதுதான் சீசனுடைய இருதயம். அந்த இதுக்கு தான் ஆண்டவர் இதை தெளிவா சொல்றார். நீ எனக்கு சீசனா இருக்க வேண்டும் என்றார், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினார், நீ என்ன செய்? இதெல்லாம் வெறுத்துரு, இதெல்லாம் இரண்டாவது ஸ்தானத்தில் வச்சிரு, என்னை முதல் ஸ்தானத்தில் வைத்து தன் சிலுவையை அனுதினம் அனுதினம் சுமந்து கொண்டு. அல்லேலூயா. அது 9:23 இருக்கு. தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, டெய்லி ஒரு கிராஸ், டெய்லி ஒரு சிலுவை, அதை எடுத்துக்கொண்டு டெய்லி நீ என்னை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்பொழுது இது தன் சிலுவை என்று சொல்லுகிறாரே. சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் சுமந்த, அவர்களுக்காக வைக்கப்பட்ட அந்த சிலுவையை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்விலே சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது என்று அவர் சொல்லுகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த முள் 2 கொரிந்தியர் 12:7-9 பார்க்கிறோம். அவருடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்ட முள் அடிக்கடி அவரை வேதனைப்படுத்துவதாகவும், அது சாத்தானுடைய தூதன் என்றும், அது ஒரு முள் என்றும் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். இந்த முள் அவருக்கு கொடுக்கப்பட்டதுனால அவர் 3 முறை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினாராம். ஆண்டவரே, இந்த கஷ்டம் என்னை விட்டு மாறட்டும், இந்த சரீர வேதனையிலிருந்து எனக்கு பூர்ணமாக விடுதலை தார் என்று 3 முறை ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த 3 முறையும் ஆண்டவர் என்ன செய்யல, கேட்கல. இந்த பவுலுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். பவுல் ஜெபித்ததுனால அநேகருக்கு சுகம் கிடைத்திருக்கிறது. பவுல் ஜெபித்து அநேக பிசாசுகள் ஓடி இருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. ஆனா பவுல் தனக்காக ஜெபித்தது, தன் சரீரத்தின் வேதனை தாங்காமல் தனக்காக ஜெபித்த இந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவர் பதில் கொடுத்தார். என்ன பதில்? 9 வசனம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்ப இவர் கேட்டது என்ன கேட்டாரு? பவுல், எனக்கு சுகம் தாருன்னு கேட்டார். அவர் சொல்ற பதில் என்ன? கிருபையை தருகிறேன், பலவீனம் வந்தா என்ன தர்றேன், அந்த நேரத்துல என் பலனை தர்றேன். கேட்டதுக்கு பதில் கிடைச்சதா? கேட்டதுக்கு பதில் கிடைச்சதா? கேட்டது சுகம், ஆனா சுகம் கொடுக்கல. கிருப போதும்ங்கிறாரு. உனக்கு இப்ப சுகம் வேண்டாம், என்ன போதும்? கிருப போதும்ங்கிறார்.
ஆனா உனக்கு இதனால ஒரு பலவீனம் வந்தா பயப்படாத, என் பலம் அதுல என்ன செய்யும், விளங்குன்ற. இது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்ப தேவன் பவுலுக்கு இந்த வியாதி அல்லது என்ன என்று தெரியல, நமக்கு சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அவர் கண்ணுல ஒரு பிரச்சனை உண்டு, கண்ணில் அடிக்கடி சீழ் வடிந்து கொண்டிருக்கும், அது அவருக்கு ஒரு கஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் நிருபத்தில் எழுதும் பொழுது என்னை பார்க்கும் போது பார்வையிலே நீங்க என்னை அரோசிக்கல, அதாவது அருவருக்கல்ல, பார்க்கும் பொழுது முகத்துல சீழ் வடிஞ்சிருந்தா கஷ்டமா இருக்குமே, அப்படி பார்த்தும் நீங்க என்ன அருவருக்காம ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். அந்த கஷ்டம் தானா இல்ல வேற ஒன்றா நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று இவரை வேதனைப்படுத்தக்கூடிய அளவில் இருந்திருக்கு சரீரத்திலே. ஆனா பாருங்க, இதிலே கர்த்தர் கிருபை போதும் என்று சொல்லுகிறார். உனக்கு இந்த பலவீனம் வரும்பொழுது என் பலம் அதிலே பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் சரீரத்திலே இப்படி ஒரு சிலுவையை வச்சிருக்கிறார், சரீரத்திலே ஒரு சிலுவை. பவுல் தெளிவா சொல்றாரு, எனக்கு அதிகமான வெளிப்பாடுகள் இருக்கிறதுனால அதுல நான் பெருமை கொள்ளாதபடி, பெருமை கொண்டு என் ஆத்மா நஷ்டப்படாதபடி ஆண்டவர் எனக்கு வச்சதுதான் இந்த முள்ளு. நான் எப்பொழுது என்னுடைய வெளிப்பாடுகள் நிமித்தமோ, என் மூலம் நடக்கக்கூடிய பெரிய ஊழியத்தின் நிமித்தமோ, அல்லது என்னுடைய மூலம் நடக்கிற அற்புதங்களின் நிமித்தமோ ஒரு பெருமை வந்தா உடனே இந்த வலி ஏறும். அப்ப இவருக்கு தெரியும், இந்த வலி வரும்பொழுது ஐயோ நான் ஒரு பலவீன, என்னில் ஒன்றும் இல்லை. அப்ப தானா தாழ்த்துவார். அப்ப தாழ்த்தும் பொழுது அந்த பெருமை அங்க போயிடும். அப்ப இவருடைய ஆத்மா காக்கப்படும். இவ்வளவு ஊழியம் செய்துட்டு கடைசியில் ஆத்மா நஷ்டப்பட்டு போக கூடாது. அதுக்கு தான் கர்த்தர் இவருடைய ஆத்மீக நன்மைக்காக இவர் செய்த ஊழியத்துக்கெல்லாம் பலனா இவர் அங்க வந்து மகிமை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நல்ல எண்ணத்தோடு. என மனித மாம்சம் அப்படிப்பட்டதுதான், யாரா இருந்தாலும் கொஞ்சம் திடீர்னு ஒரு சிந்தனை அங்க போயிட்டுன்னா பெருமைக்குள்ள போயிரும், வேற ஏதோ ஒண்ணுக்குள்ள போயிரும். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த சிலுவையை நீ சுமந்துகிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. இந்த சிலுவையினால் உனக்கு மகிமை வரும். ஆமென். அவனே, இந்த சிலுவையை நீ சுமக்காவிட்டால், இந்த முள்ளை நீ அனுபவிக்காவிட்டால் மகிமை போயிரும், மகிமை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடும். அதனால நீ இந்த சிலுவையை சுமந்து கொள், இது அனுதினமும் சுமந்து கொண்டு வா. ஆமென். ஆனா பயப்படாத, என் கிருபை உன்னோடு பூரணமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா. ஆமென். அது மட்டும் இல்ல, இந்த பலவீனம் உன்னை எப்பொழுது தாக்குறதோ உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமா விளங்க, பூர்ணமா விளங்க, பயப்படாத. அப்ப இதனால நீ சாக மாட்டேன், இதனால நீ படுக்கையில் ஆக மாட்டேன், இதனால உன் ஊழியம் தடைபடாது, இதனால உண்மையில் இருக்கிற என் சித்தம் ஒன்றும் தடைபடாது. இது உன்னை ஒரு நிலை நிறுத்துறதுக்காக, உன்னை உனக்கு ஒரு மகிமையை நான் தர்றதுக்காக உனக்கு கொடுத்த சிலுவை, இந்த சிலுவையை சந்தோஷமாய் சுமந்து கொண்டு வா. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கலாம், அல்லது சரீரத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையில வேற காரியம் இருக்கு. சிலருக்கு மனத்தாண்டவர் தடை பண்ணி வச்சிருப்பார், ஒரு அளவுக்கு மேல கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் எனக்கு ஏன் தரமாட்டேங்கிறீர் கேட்டா, தந்தா நீ கெட்டு போவ, மகிமை இழந்து போவ, உன்னை பத்தி எனக்கு தெரியும், உனக்கு நான் அளந்து தருவேன், நீ அதனால உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தாமல் எனக்காக சாட்சியாயிருப்பாய். அல்லேலூயா. அப்படி வச்சிருக்கலாம். வேறு சில காரியங்கள், ஏன் அந்த சிலருடைய உறவுகள் என்னை விட்டு துண்டிக்கப்பட்டு விட்டது, நல்லா தானே இருந்தாங்க, இப்ப திடீர்னு ஏன் எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி ஒதுக்குன மாதிரி வச்சுட்டாங்க. நல்லது மகளே, நல்லது மகனே, அங்கே சில தீமைகள் இருக்கலாம், சில வீழ்ச்சிக்கு எதுவான காரியங்கள் அங்கே இருக்கலாம். கர்த்தர் உன்னை விலக்கி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆனா கொஞ்சம் வேதனைகள் உண்டு. இந்த கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடலையே, அந்த காரியத்துக்கு என்ன ஒதுக்கி வச்சிட்டார்களே, என்ன மறந்துட்டார்களே, நான் போன பிறகு என்னை கண்டுகொள்ளலையே, வருத்தங்கள். அது ஒருவேளை உங்களுக்கு சிலுவையா இருக்கலாம், வேறு எந்த காரியத்தில் வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. எது உங்களுக்கு அப்படி இருக்கிறதோ இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க, அந்த ஆட்களை கோபப்படாதீங்க, எல்லாத்துக்கும் கர்த்தரையே நோக்கி பாருங்க. ஆமென். என் மேல் பிதாவின் சித்தம் அது கரெக்டா நிறைவேறணும். அதுக்கு சில சிலுவைகளை கர்த்தர் தரும் பொழுது
நான் அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை சுமக்க வேண்டிய காலம் மட்டும் நான் சுமக்கணும். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி பவுலுக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். இதுல மறுபக்கத்தையும் சொல்ல வேண்டும். சில தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை நல்லா படிச்சதுனால எது வந்தாலும் இது எனக்கு முள்ளுதான், இது சாத்தானுடைய தூதன் தான், இது ஆண்டவர் தந்த சிலுவைதான் அப்படின்றாங்க. எல்லாம் அப்படி ஆக எல்லாருக்கும் எப்போதும் அப்படி இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. மரண தருவாயிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடிய தெய்வம். அப்ப நமக்கு வருகிற வியாதிகள் எல்லாம் முள்ளல்ல, நமக்கு வருகிற வியாதிகள் எல்லாம் இப்படிப்பட்ட சிலுவை அல்ல. அநேக வியாதிகள் கர்த்தர் சுகமாக்குவார். அல்லேலூயா. 99.9% ஆண்டவர் சுகமாக்குவார். ஆமே. சந்தேகமே இல்லை. இது யாருக்கோ சிலருக்கு வச்சிருப்பார். சிலருக்கு வியாதி என்ற ரூபத்தில் வச்சிருப்பார். நான் சொன்ன மாதிரி சிலருக்கு வேறொரு ரூபத்திலையும் வச்சிருப்பார். அது ஆண்டவர் சிலருக்கு வைக்கிறது. அது நமக்கு நல்லது. சிலுவையினால் மகிமை வரும். ஆமே. ஆனா நீங்களா தீர்மானிக்க கூடாது. பவுலே 3 தடவை ஜெபிச்சுட்டு தான் தீர்மானிச்சார். 3 தடவை அதுக்காக போராடி இருக்கிறார் ஆண்டவர்கிட்ட, என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும் என்று சொல்லி போராடி ஜெபிச்சுட்டு 3வது முறை ஜெபித்த பொழுது கர்த்தர் தெளிவா சொல்லுகிறார், மகனே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்க. இந்த வார்த்தை வந்த பிறகுதான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ அவர் என்ன சொன்னாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வசனத்துல 9வது வசனம் 2வது பகுதி, ஆகையால் வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இப்ப அந்த பதில் கிடைச்ச உடனே அவர் சொல்றாரு, இப்ப என்னுடைய இந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். இந்த ஒரு பலவீனம் என்னை அடிக்கடி தாக்குகிறதே, இதை பற்றி நீ கவலைப்பட மாட்டேன், அதை குறித்தும் ஒரு மேன்மையன்னா, கர்த்தருடைய வல்லமை என் மேல் தங்கி இருக்கும்படியாகத்தான் இந்த பலவீனத்தை ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இல்லையா, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்தும் நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆங்கிலத்தில் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் கூடாரம் அடித்து தங்கி இருக்கத்தக்கதாக, அதாவது சும்மா வந்து போற வல்லமை அல்ல, என் மேல தங்கி இருக்கும், கூடாரம் அடித்து தங்கி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வல்லமையான அனுபவத்தில் என்னை நடத்துறதுக்கு தான் கர்த்தர் இந்த முள்ளை சிலுவையாக எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்களா தீர்மானிக்க கூடாது. நீங்க எந்த கஷ்டம் வந்தாலும் அதனை விடுதலைக்கு தான் போராடி ஜெபிக்கணும், நல்லா போராடி ஜெபிக்கணும். சில காரியத்திலே கர்த்தர் இப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப சரி, இது கொஞ்ச காலம் நான் சகிக்கணும், இதனால் எனக்கு நன்மை உண்டு, சிலுவையினால் மேன்மை மகிமை உண்டு என்று நினைத்து அதையும் சந்தோஷத்தோடு நீங்கள் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்னொரு சிலுவை பாடை குறித்து பவுல் சொல்லுவார். கலாத்தியர் 4:16 நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ, சத்தியத்தை சொன்னதுனாலே சத்துருவானேனோ. கலாத்தியர் குழம்பி விட்டார்கள். பவுல் சொல்லுகிற சத்தியம் இப்போ அவங்களுக்கு சத்தியமா தெரியல. வேற உபதேசங்கள் அவங்க கேட்டுட்டாங்க. இடையில கேட்டதுனால இப்ப குழப்பம் ஆயிடுச்சு. பவுல் வேதத்திலிருந்து சத்தியத்தை சொன்னா அவங்க வந்து இப்ப சத்ருவா மாறுறாங்க, சண்டைக்கு வர்றான், வாக்குவாதத்துக்கு வர்றான், ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு பெரிய சிலுவை ஊழியக்காரர்களுக்கு. சொந்த தகப்பன் உங்க பிள்ளைய திருத்துறீங்க, தாய் பிள்ளைக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க. ஒரு கட்டம் வரைக்கும் அந்த பிள்ளை நல்லா கேட்டு அந்த வழியிலே இருக்கு. இப்ப அது வேற எங்கேயோ வேற காரியத்தை கேட்டுட்டு வந்துருச்சு. ஸ்கூல்ல போய் வேற காரியத்தை அறிஞ்சிட்டு வந்துருச்சு. அப்ப அதுதான் கரெக்ட்னு அது சொல்லுது. என் ஃப்ரெண்டுகள் சொன்னார்கள், என் டீச்சர் சொன்னார்கள், என் பாட புத்தகத்துல கூட இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை, நல்ல நீதி நெறிகளை, நல்ல வேதத்துக்கு அடுத்த காரியங்களை அதுக்கு இப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, ஏத்து நிக்கிறது அல்லது வாக்குவாதம் பேசுகிறது அப்படி சொல்லும்போது அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கு?
அது சொல்லி திருத்துற ஆளுக்கு எப்படி இருக்கும், அதுதான் அன்னைக்கு பவுலுக்கு இருந்த நிலைமை. அல்லேலூயா. ரொம்ப வேதனையா இருக்கு, அது ஒரு பெரிய சிலுவை. அப்ப அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால நீங்க என்ன சத்துருவாக்கிட்டு, ஒருத்தன் வந்து உங்களை வஞ்சிக்கிற உபதேசத்தை உங்களுக்கு பண்றான், அவனை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, அவனை ரொம்ப நீங்க விரும்புறீங்க, ஏன்னா அவன் உங்களுக்கு சாதகமா பேசுறான், உள்ளத்தின் இச்சைக்கு அவனுடைய உபதேசம் நல்லா அழகா தெரியுது, ஏற்றதா இருக்குது, உன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அவன் சொல்ற உபதேசம் உனக்கு நல்லதா இருக்குது. ஆனா அது வேத உபதேசமா, இயேசு கிறிஸ்துவின் சத்தியமா, அதை நீ பார்க்கல, தவறிட்ட. அதை நான் சொல்லும் பொழுது என்ன நீ சத்துருவா பார்க்கிற, அது ஒரு சிலுவை. இன்னைக்கு சத்தியத்துக்காக வீட்டாரால் சத்துருவாக்கப்பட்ட அநேகர் இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்க குடித்து வெறித்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருந்த காலத்துல வீட்டை விட்டு வெளியே போகணும் யாரும் சொல்லல, என் பிள்ளை என் பிள்ளைன்னு தான் உங்க தாய் வச்சிருந்தார். ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய சபைக்கு போன இந்த வீட்டுல கால் மிதிக்காத, எப்படி குடிச்சிட்டு வந்தா வீட்டுல என்ன செய்யலாம், காலும் மிதிக்கலாம் வேறையும் மிதிக்கலாம். ஆனா அதே நபர் இப்ப ரட்சிக்கப்பட்டு திருந்தி வந்தா என்ன, வீட்டை விட்டு வெளியே போ. இதுதான் மனிதன், இதான் இன்றைக்கு அநேக இடங்கள்ல இருக்கிறது. பணத்தை எல்லாம் அழிச்ச காலத்துல வச்சிருந்தார்கள் கூட, இப்போ நம்ம அந்த தீமை எல்லாம் விட்டு விலகி திருந்தி இப்ப நம்ம அவங்கள நேசிக்கிறோம், அவங்களுக்காக ஜோம் பண்றோம், அவங்களுக்கு நன்மை செய்கிறோம். ஆனா இப்போ நம்மளை சத்துருவாக்குறோம். இதுதான் சத்தியத்து நிமித்தம் சத்துருவானேனோ. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சிலுவையை நீங்கள் சிலர் சுமந்து கொண்டு இருக்கலாம். தேவ பிள்ளையே, இதுல பயப்படாம நிக்கணும், பயப்படாம நிக்கணும். நீங்கள் பயந்தீர்கள் என்றால் இந்த சிலுவைக்கு பின்னால இருக்கிற மகிமை நீங்க இழந்துருவீங்க, அதுல பல இழப்புகள் வரும். ஒரு தேவ பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை, ஒரு இயேசு இல்லாத குடும்பத்துல ஒரு நபர் முதலாவது சாட்சியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் போது முதற்கனி, அந்த முதற்கனிக்கு ரொம்ப பாடு இருக்கு. ஆனா அந்த முதற்கனி சரியா நின்றால் அதுக்கு பின்னால அநேகர், உங்கள் மூலம் அநேகர் கிறிஸ்துவுக்கள் வருவது தேவனுடைய திட்டம். ஆண்டவர் சத்தம் எனக்கு கேக்குது, கொஞ்சம் ஊக்கமா ஒரு உயிரோட ஒரு அல்லேலூயா சொல்லி பழகுங்க. அது நம்ம வெளியூர் போயிட்டு வந்தா இங்க நம்ம பாடு திண்டாட்டம் தான், அங்கெல்லாம் நல்ல ஜீவனா இருக்கா. சொல்லு முன்னால சத்தமா அவர் அல்லேலூயா சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ உங்கள் ஒரு நபர் இப்ப சூலமித்தி சொல்றார், என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். அப்ப என் ஒரு ஆளை, நான் ஒருத்தியை நீர் இழுத்து கொண்டால் நான் ஒருத்தியா வரமாட்டேன், என் பின்னால ஒரு கூட்டம் வரும். அதுதான் உண்மை. கர்த்தர் முதல் சாட்சியாக, கனி முதற் கனியாக ஒரு குடும்பத்திலிருந்து அல்லது ஊரிலிருந்து உங்களை எடுக்கும் போது உங்க பின்னால இனி அடுத்த ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறார். ஆனா இதுக்கு நீங்க செலுத்த வேண்டிய தியாகம் அதிகமா இருக்கு. இப்ப உங்களுக்கு பிறகு அடுத்தடுத்து ரட்சிக்கப்படுற வர்றவங்களுக்கு இவ்வளவு பாடுகள் வராது, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஆளுக்கு கம்ப்ளீட்டா பாடுகள், அடி, துன்பம், நெருக்கம், என்ன நெருக்கம் கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. அந்த சிலுவையை நீங்கள் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. பின்வாங்கி போகக்கூடாது. நான் தான் சொல்றேன், இங்க பின்வாங்கினீங்கன்னா முதல்ல உங்க அந்த சிலுவையினால் உங்களுக்கு வர்ற மகிமை போயிடும். ரெண்டாவது, நீங்க பின்வாங்கினீங்கன்னா அந்த சிலுவையினால உங்க பின்னால ஒரு பெரிய கேங் ஆண்டவர் ரசிக்க போறார், அது தடையாகிறது. ஆனா ஒன்று, சில சமயம் நீ நிக்க வேண்டிய ஸ்தானத்துல நிக்கல, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ பயப்படுற, மனுஷனை பிரியப்படுத்த விரும்புற, நீ தள்ளாடுகிறாய் சத்தியத்தில் நிக்க, கொஞ்ச நாள் பார்ப்பார். அப்புறம் எஸ்தருக்கு சொன்ன மாதிரிதான், இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு ரட்சிப்பை கர்த்தர் உன் மூலம் அறிவிக்க சித்தமானார், உன்னை முதற்பலனாய் தெரிந்து கொண்டார், நீ நிக்கணும், போராட்டத்தை கண்டு பின்வாங்காதே, தைரியமா நில்லு. அப்படி நிற்கும் போது நிச்சயமாக
உன் மூலம் அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. ஏங்க அடிக்கு சிலர் பயப்படுறான்? நீங்க அடியப்பட்டது இல்லையா வாழ்க்கையில? எத்தனை அடி பட்டவர்கள் தானே? சரி, சத்தியத்துக்காக ரெண்டு அடி வாங்கிட்டாதான் என்ன? அடி வாங்க பயப்படுறவர்கள் இந்த ஊழியத்து போற ஆட்கள்கிட்ட கேட்டு பாரு. அவர்களுக்கு தெரியும் எங்க எது நடக்கும். எது நடந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் சத்தியத்துக்காக நம்ம நிக்கிறோம். என்ன சொந்த அப்பா, கணவன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி என்ன செய்வார்களோ, என்ன வேணா செய்ய, கொன்னு வேணாலும் போடு, நீ என்னை கொண்டு போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஒரு தைரியம் தெய்வ பிள்ளைகளுக்குள் வரட்டும். பயப்படாதீர். ஒரு ஞான ஸ்நானம் எடுக்கிறது எத்தனை வருஷத்தை உருட்டிக்கிட்டே இருக்குது. எதுக்கு? மனித பயம் தானே. அவர் என்ன சொல்லிடுவார், இவர் என்ன சொல்லிடுவார், அவங்களை எப்படி பார்க்கறது, இவங்களை எப்படி பார்க்கறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் உறுதியா நில்லுங்க. ஞான ஸ்நானம் என்பது ரொம்ப முக்கியம். சும்மா ஊருக்கு பயந்து சொந்த பந்தங்களுக்கு பயந்து ஒதுங்கி இருக்காதுங்க. தைரியமா ஞானஸ்தானம் எடுங்க. எடுத்துட்டு போனா ஒரு சமயம் நான் ஏற்கனவே சொன்னதுதான், வள்ளியூர்ல ஊழியர் செய்யும் போது சகோதரி, ஒரு மிலிட்டரி மேனுடைய மனைவி, இப்பதான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தார். நகையெல்லாம் கலத்தி சூப்பரா சத்தியத்தின்படி நல்ல ஞானஸ்தானம் எடுத்துட்டு போகும்போது சொன்னார்கள், ஐயா வீட்டில் போறேன், என்ன நடக்குமோ தெரியல, ஜோம் பண்ணி விடுங்க. அது ஜோம் பண்ணி விட்டோம். அப்புறம் வந்து சொல்லுகிறார்கள், வீட்டில் போனேன், கரெக்டாக இருந்தார். இவ்வளவு பார்த்த உடனே ஆனந்தி, இப்போதான் நீ அழகா இருக்க அப்படின்னார். பாருங்க, இந்த அம்மா பயந்து பயந்து இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும். அது தைரியமா ஞானஸ்தானம் பெற்றது. ஆண்டவர் அந்த புருஷனுடைய உள்ளத்தை தொட்டார். அல்லேலூயா. இதே மாதிரி இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு அம்மா இப்படிதான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனார்களாம். போறதுக்குள்ள அந்த சபையின் விசுவாசிகள் அதுல யாரோ ஒருத்தர் போய் கணவன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு அவன் கொண்டாட்டி ஞானஸ்தானம் எடுத்தார். எப்படிப்பட்ட விசுவாசிகள் சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் ஒரு பெரிய கம்பையும் ரெடி பண்ணி ரெடியா இருக்கிற அன்னைக்கு வந்தார். ஒன்று இல்லை ரெண்டு ஆக்கிறான். இந்த அம்மா போகும்போது பெரிய கம்பு கையில் எடுத்துட்டார். எடுத்துட்டு ஞானஸ்தானம் எடுத்தியா? ஆமையா. இனி எடுப்பியா? எடுக்கவே மாட்டேன். ஓ, கர்த்தர் எங்க தொடணுமோ அங்க தொடுவார். முதல் சொன்ன ஆளுக்கு உள்ளத்தை தொட்டாரு, இந்த ஆளுக்கு இங்க கொஞ்சம் தொட்டுட்டாரு, கலக்கிய விட்டார் ஆண்டவர். அவர் நினைச்சாங்க டெய்லி ஞானஸ்தானம் நடக்கும் போல இருக்கு. சரி, ஒரு தடவை எடுத்து போட்டு போ. பாத்தீங்களா, கர்த்தர் எப்படியெல்லாம் கிரியை செய்வார். அப்ப நீங்க இத தேவையில்லாம பயந்து 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 இந்த சத்தியத்துக்கு கீழ்படியாம காலங்களை ஓட்டி கொண்டிருக்கிறீர்களே. இதுல சொன்னா வருத்தப்படாதீங்க. சில பிரதர்ஸ் வேற மனைவிக்கு பயந்து என்ன சொல்றது. உங்களை உங்களை குடும்ப தலைவரா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. புருஷனா இருன்னு வேற பைபிள் சொல்லுது. நீங்க போய் இந்த விஷயத்துல மனைவி பயந்துட்டு இருந்தா என்ன சொல்ல? தயவு செய்து மனைவியோ புருஷனோ தகப்பனோ தாயோ சகோதரனோ சகோதரியோ ஒன்றும் இல்லை, பக்கத்து இதில் ஒரு பயங்கர எஸ்எஸ் காரர் இருக்கிறார், அதனால நமக்கு பயம். அவனை கொண்டு உனக்கு என்ன பயம்? நீ ரட்சிக்கப்பட்டா அந்த ஆளுன்னு அழைப்பினால வருவார். அல்லேலூயா. அதல்லவா தேவனுடைய திட்டம். நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதனால இது ஒரு சிலுவை. சத்தியத்து கீழ்ப்படிந்ததுனாலே நீங்கள் ஒருவேளை ரெண்டு அடிபட்டால் அது சிலுவை. அந்த சிலுவையினால் உங்களுக்கு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. தன் சிலுவையை சுமந்து கொள்ளுகிறது. இது போல அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒன்றை கூட சொல்லி அடுத்த காரியத்துக்கு போக விரும்புகிறேன். தேவ நாமம் தூஷிக்கப்படாதபடி சில சிலுவை நாம சுமக்க வேண்டியது இருக்கிறது. தீத்துவின் நிருபம் 2:3 தொடங்கி அதனுடைய 7 மட்டும் விரிவா சொல்லி இருக்கு. என்ன சொல்லி இருக்கிறது என்றால், 4 தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள்
தங்கள் புருஷரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களா இருக்கணும், தெளிந்த புத்தியோட இருக்கணும், கற்போட இருக்கணும், வீட்டில் தரித்திருக்கணும், நல்லவர்களா இருக்கணும், புருஷர்கள் கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும் என்று சொல்லி இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் பாலிய ஸ்திரீகள், யங் கப்பிள்ஸ், விவாகமான சகோதரிகள், நீங்கள் இந்த வசனங்களை நல்லா படிக்கணும். நீங்க வீடு வீடா சுத்தக்கூடாது, வீடு வீடா போய் பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க கற்புள்ளவர்களாய், நல்லவர்களாய், புருஷனை நேசிக்கிறவர்களாய், பிள்ளைகளை நேசிக்கிறவர்களாய் இருக்கணும். அப்பதான் நல்ல சாட்சி. இவரை எப்படி நேசிக்க முடியும்? அவர் அதை செய்தாரு, இதை செய்தாரு, இப்படி அங்கங்கே போன் பண்ணி பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருந்தால் தேவ நாம முன்னால் தூஷிக்கப்படுகிறது. அப்ப ஏன் நீ அந்த சிலுவையை சுமக்கவில்லை? எல்லா புருஷன்மார்டையும் கொஞ்சம் நல்லது இருக்கும், கொஞ்சம் கெட்டது இருக்கும், எல்லா மனைவிமார்டையும் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சில அந்த பிடிக்காத காரியம் வெளிப்படும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அந்த சிலுவையை சகிக்கணும், சுமக்கணும். அப்பதான் தேவன் நாம மகிமைப்படும். அல்லேலூயா. உங்கள் குடும்ப வாழ்க்கையை குறித்து இங்கே டீடைலா சொல்லி இருக்கு. ஆனா அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள நீங்க நல்லா இருந்தா தேவன் நாமம் மகிமைப்படும். நீங்க மாம்சத்துல செயல்பட்டு சின்ன சின்ன பிரச்சனையும் பெருசாக்கி உள்ளுக்கு மோதல்கள் சண்டைகள் வைத்து வெளியே அதெல்லாம் சொல்லி ஊரை கூட்டி சொந்தக்காரங்களை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தேவன் நாமம் என்ன செய்யப்படும்? தூஷிக்கப்படும். அதனால தேவன் நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு சில பாடுகள் இருந்தாலும் அதை என்ன செய்யணும்? சுமக்கணும். சிலுவை சுமந்தால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் நாட்களில் மேன்மையை தருவார். அல்லேலூயா. இனி அடுத்தது, இது சகோதரிகளுக்கு சொல்லி இருக்குன்னா நானும் கொஞ்ச காலமாக நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆறாம் வசனத்தை பிரதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரண்ட் லைட் இல்லாட்டாலும் கொஞ்சம் பாருங்க. தீத்து 2:6 என்ன வார்த்தை? ஒரு சகோதரன் படிங்க பார்க்கலாம். பாலிய புருஷர்ல கடந்த சபையில பைபிள் வாசிக்க ஒரு ஆள் இல்லையா? ஐயா வாசிங்க சத்தமா. ஊழியக்காரர் வேண்டாம் ஐயா, ஊழியக்காரர் வேண்டாம், சுவாசிகள் வாசிக்கணும். ஒரு ஆள் வாசிங்க சத்தமா. ஐயோ வாசிக்க போல சத்தம் கேட்க வாசிக்கிறாங்களா இல்லையா? சங்கடம். இனி ஒரு பைபிள் ரீடிங் ட்ரைனிங் உங்களுக்கு வைக்கணும். இந்த குடும்ப கூடுகையிலேயோ ஏதோ ஒன்றில் இவர்களுக்கு வசனம் வாசிக்கிற இதை வைக்கணும். பாருங்கள், அப்படியே அந்த ஒரு வார்த்தையே போ என்ன சொல்லியிருக்கு? அப்படியென்னா என்னது? இந்த பாலிய ஸ்திரீகளுக்கு என்னெல்லாம் சொல்லியிருந்தோ அப்படியே என திரும்ப இனி எடுத்து எழுத வேண்டாம். உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. அவங்களுக்கு என்ன சொன்னமோ அதே மாதிரி உங்களுக்கும் அப்படியே நீங்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, எல்லாவற்றிலும் உங்களை நற்கிரியர்களுக்கு மாதிரியா காண்பீங்க என்று சொல்றார். அப்ப பாருங்க, புருஷர்களும் சரி ஸ்திரீகளும் சரி வீட்டுக்குள்ளே பல சூழ்நிலைகள் வரும். அதுல உடனே சண்டைக்கு நிக்க கூடாது, பிரச்சனைக்கு நிக்க கூடாது. உங்க வீட்டுல ஒரு சண்டையே வேண்டாம், சண்டை வரக்கூடாது. சகித்துக் கொள்ளுங்க, சிலுவையை சுமந்து கொள்ளுங்க, அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இல்லாவிட்டா உங்க பிரச்சனையினால எங்க பாதிப்பு வருது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. நீங்க இவ்வளவு சண்டையை நடத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில பைபிளும் தூக்கிட்டு சர்ச்சுக்கு வருவீர்கள், பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து என்ன சொல்லுவான்? நம்ம காலத்திலையும் இந்த பைபிளை எடுத்துடக்கூடாது, இந்த சர்ச்சுக்கு என்ன செய்திடக்கூடாது, போயிடக்கூடாது, என்ன சண்டை, என் வீடு எவ்வளோ சமாதானமாக இருக்கு சொல்லுவானா, நினைப்பானா? இதனால் தேவனுடைய நாமம் என்ன ஆகுது? தூஷிக்கப்படுது, அநேகருக்கு இடரல் வருகிறது. அதனால நம்ம கஷ்டத்தை சகிக்கணும், சிலுவை என்ன செய்யணும்? சுமக்கணும். சரி, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன்.
இயேசுவின் சிலுவையை சுமத்தல். சிலுவை சுமக்கிறதுல ஒன்று இயேசு சுமந்தார், இரண்டாவது நாம் நம்முடைய சிலுவை சுமக்கணும், மூன்றாவது நாம் இயேசுவின் சிலுவையை சுமக்கணும். லூக்கா 23:26, அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். அல்லேலூயா. இப்படியும் ஒன்று இருக்கிறது, அந்த ஒரு மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம், அவனை பிடிச்சு பலவந்தம் பண்ணி அவன் மேல இயேசு சிலுவையை வச்சு கொஞ்ச தூரம் சுமந்துட்டு வா என்று சொன்னார். அவனுக்கு ரொம்ப கேவலமா இருந்திருக்கான். அன்னைக்கு எல்லாம் சேர்த்து கடைசியில் நான் சும்மா வழிபோக்கனா வந்தேன், என்னைய பிடிச்சி இந்த மாதிரி சிலுவையை தூக்கி வச்சுட்டானுங்களே. ஏன்னா சிலுவை அவமானத்தின் சின்னம் அன்றைக்கு. ஆனா இன்னைக்கு அதுக்கு பிறகு அவன் புரிஞ்சிருப்பான், ஆகா உலகத்துல ஒருத்தருக்கும் கிடைக்காத பாக்கியம் யாரு கிடைத்திருக்கிறது? எனக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது, ஸ்தோத்திரம். பாருங்கள், இதே மாதிரி ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கும் வச்சிருக்கிறார். இயேசுவின் சிலுவை இன்றைக்கும் நாம் சுமக்க நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன? இயேசுவுக்காய் ஊழியம் செய்வதனால், இயேசுவின் நாமத்து நிமித்தம் அடிகள் படுவதனால், இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது பிறரிடத்தில் துன்புறுத்தப்படுவதனால் நாம் அனுபவிக்கிற எல்லா பாடுகளும் நமக்காக உள்ள சிலுவை அல்ல, அது இயேசுவின் சிலுவையில் நாம் பங்கடைகின்றோம். அல்லேலூயா. மிஷனரி ஊழியத்துக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிறது, அது நமக்காக அல்ல, அந்த இயேசுவின் ஊழியத்திற்காக தியாகம். அல்லேலூயா. காணிக்கைகள் கொடுப்பது இயேசுவின் ஊழியத்திற்காக. இன்னும் என்னெல்லாம் செய்கிறோம், எழுப்புதலுக்காக உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், ஏழைகளுக்கு செய்கிறோம், இந்த தியாகங்கள் எல்லாமே இயேசுவினுடைய ஊழியத்தில் நாம் என்ன பண்றோம், பங்கு கொள்ளுகிறோம். இதுதான் சிறைநேவோர் சீமோனு கிடைத்த ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் இன்றைக்கு நமக்கும் இருக்கிறது. நாமும் இயேசுவின் சிலுவையை சுமக்கிறவர்களாக, கர்த்தருடைய ஊழியங்களிலே ஈடுபடுகிறவர்களாக காணப்படுவோமாக. அல்லேலூயா. ரெண்டாவது சொன்னேன், முதல் வாஸ்தவசனத்தில் இயேசு சிலுவையை சுமந்தார், அடுத்தது இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். சுமந்து மட்டும் இல்லை, கடைசியில் அங்கேயே அரைஞ்சு முடிச்சிட்டாங்க, மரித்தார். அதே மாதிரி சிலருக்கு சிலுவை சுமக்கிறது மட்டுமல்ல, சில வேளை நம்மை இரத்த சாட்சிகளால் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தால் பயப்படவே கூடாது. அல்லேலூயா. இரத்த சாட்சிகள், இரத்த சாட்சிகளின் காலம் மறுபடியும் வர ஆரம்பித்து விட்டது, தொடங்கிவிட்டது. அப்போ இந்த இரத்த சாட்சிகள் என்ற நிலையிலே, அதான் முதல்ல சொன்னே, இயேசுவா உனக்கு ஜீவனா என்று சொன்னால் இயேசு போதும், இயேசு போதும் என்ற தைரியம். ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்பட்டார், யாக்கோபு பட்டயத்தால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார், அவர் செய்த தப்புக்காக அல்ல, இயேசுவுக்கு இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஆயத்தத்தோடும் ஒரு நல்ல 100க்கு 100 அர்ப்பணிப்போடும் தேவ மக்கள் காணப்பட வேண்டும். இயேசுவுக்காக ஜீவனையும் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்காக மரிக்கவும் ஆயத்தமான ஒரு நிலையிலே இந்த காலத்திலே தேவ மக்கள் வாழ வேண்டும். தேவன் அந்த கிருபையை தருவாராக. எல்லாருக்கும் இரத்த சாட்சி மரணம் அல்ல, ஆனால் அதற்காக முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு இரத்த சாட்சி மரணமும் உண்டு. அந்த இரத்த சாட்சிகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பாக்கியம், அந்த கிறிஸ்துவின் காலத்திலே அவருடைய முத்திரையை தரிக்காமல் அவருடைய சிலையை வணங்காமல் மறித்த இரத்த சாட்சிகளை ஆண்டவர் இந்த உலகத்தை 1000 வருடம் அரசாட்சி செய்ய வரும்பொழுது உயிரோடு எழுப்புவார். வெளிப்படுத்தல் 20:4 அதை படிக்கிறோம். அவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து முன்னர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களோ சேர்ந்து அந்த இரத்த சாட்சிகளும் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் கிருபையின் காலத்திலும் ஒருவேளை இரத்த சாட்சிகளாக தேவன் தெரிந்து கொண்டிருந்தார் சொன்னார், அந்த இரத்த சாட்சிகளுக்கும் பரலோகத்தில் மிகுந்த மகிமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எதுவாய் இருக்கட்டும், கர்த்தர் தந்திருக்கிற சிலுவை, அந்த சிலுவை சுமக்க சொல்றாரா, அந்த சிலுவை சகிக்க சொல்றாரா,
அந்த சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறாரா? எதுவும் தேவ சித்தமாகட்டும். அல்லேலூயா. ஆனால் நாம் சிலுவை சுமக்க ஆயத்தம். கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? முதலாவது சிறிய சிலுவைகள் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில ஒவ்வொரு சிலுவைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அதை சந்தோஷமா சகிக்கணும், சந்தோஷமா சுமக்கணும். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. தம்பிமார்கள் முழங்கால் போட முடியாதடா, முழங்கால் போடு, எல்லாம் முழங்கால் போடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆமென், க்ளோரி. வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க, கண்களை அடைத்து வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க. ஆமென். வீட்டில் உள்ள சிலுவையை நினைச்சு பாருங்க, வேலை ஸ்தலத்தில் உள்ள சிலுவைகளை நினைத்து பாருங்கள். சபையில கூட சில சிலுவைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொந்த வீட்டுக்குள்ளே இனி சந்தோஷமா இருப்பேன். இந்த அதிக வேலை பழுவை முறுமுறுப்போடு அல்ல, சந்தோஷமா செய்வேன். அதனால் என் சரீரத்தில் கூட சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்கிறது, ஆனாலும் பரவாயில்லை. இது பிதாவின் சித்தம, இது என் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக நான் சுமக்கிற சிலுவை. என் பிள்ளையை முறுமுறுக்க மாட்டேன். பிள்ளையை ட்ரெயின் பண்ணுங்கன்னு பைபிள் சொல்லுது. பயிற்சி கொடுங்க. வீட்டு வேலைகள் ஒவ்வொன்றாய் தாய்க்கு தகப்பனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்படி அந்த வீட்டில் உள்ள பணிகளை பகிர்ந்து கொள்ள ட்ரெயின், பிள்ளைகளை பயிற்சி செய். அதே வேளையில் முறுமுறுக்காதிருங்க, கசந்து கொள்ளாதிருங்க, வெறுப்ப வைக்காதிருங்க. ஹல்லேலூயா. உங்கள் சிலுவையை நீங்கள் சுமந்து முன் செல்லுவீர்களாக. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்தின் சிலுவைகள் நான் மட்டும்தான் பொறுப்பா? வேற ஒருத்தருக்கும் ஒரு பொறுப்பு வராதா? அவங்க கொஞ்சமாவது உட்கார்ந்து செய்ய மாட்டார்களா? ஆனா இன்றைக்கு இனி அப்படி அல்ல. இது எனக்கு ஆண்டவர் தந்த சிலுவை. இந்த சிலுவை நான் சுமப்பேன், இந்த சிலுவை நான் சுமப்பேன். ஹல்லேலூயா. க்ளோரி ஜீசஸ், க்ளோரி ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற சிலுவைகள் உங்களுக்கு மகிமையை கொண்டு வரப்போகிறது, மகிமையை கொண்டு வரப்போகிறது. இயேசுக்காக, இயேசுவின் சிலுவையிலே பங்கு கொள்ளுகிறீர்கள், ஊழியங்களில் ஈடுபட்டு உழைக்கிறீர்கள். சிலுவையினால் மகிமை உங்களுக்கு வருகிறது, மகிமை வருகிறது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவ சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவ சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். சிலுவையின் பாடுகள் பெருகிடவே நான் சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவேன். சிலுவையின் பாடுகள் பெருகிடவே நான் சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவேன். அப்போ சிலுவையின் மேன்மையால் கழித்திடுவேன், நான் சிலுவையால் தரும்படி ஆயத்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கானந்தமே பரமானந்தமே. ஆயத்தன் பாக்கியத்தை எண்ணிடவே சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிக்க போகிறோம். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவர் சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவர் சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். சிலுவையின் பாடுகள் பெருகிடவே நான் சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவேன்.
கர்த்தர் வாழ்க்கை எண்ணினவை எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயத்தன் வாழ்க்கை எண்ணினவை எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயத்தன் வாழ்க்கை எண்ணினவை எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயத்தன் வாழ்க்கை சிலுவை சுமப்பதனுடைய பாக்கியம். I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த சிலுவை எனக்கு கிடைத்தது. தருவாராக அவை சிலுவையினால் ஜெயமெடுப்பதற்காக மகிமை சுதந்திரிப்பதற்காக நம்முடைய சிலுவையினாலே பிறர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஓ க்ளோரி அந்த பலன் உண்டாகட்டும், அந்த தைரியம் உண்டாகட்டும், அந்த மன சந்தோஷம் உண்டாகட்டும், அந்த புரிந்து கொள்ளுதல் உண்டாகட்டும். ஹல்லேலூயா 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 எங்கள் அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு கேட்ட சிலுவையை பற்றின உபதேசம் சிலருக்கு பரியாசம் போல இருக்கும். அவள் கெட்டு போகிறவர்களுக்கு பைபிள் சொல்லுகிறது, ஆனால் எங்களுக்கோ ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தகப்பனே, எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அனுதின சிலுவைகள், தன் தன் சிலுவைகள், அதுல முறுமுறுப்பு இல்லாம அடுத்த ஆளை நாங்கள் வருத்தப்படாம சந்தோஷமாக அந்த சிலுவைகளை சுமந்து அதன் மூலம் எங்கள் குடும்பம், சபை, சமுதாயம், நாங்கள் வேலை பார்க்கிற இடம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதன் மூலம் எனக்கு ஆண்டவர் மகிமை வச்சிருக்கிறார் என்கிற நல்ல சிந்தையோடு முன் செல்ல கிருபை செய்யுங்க அப்பா. அதோடு கூட தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் இந்த சிலுவை சுமப்பது தேவனுடைய சித்தம் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு சந்தோஷமாய் முன் செல்ல உதவி செய்யும் உம்முடைய சிலுவையில் பங்கு கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த ஊழியத்தில் நாங்கள் ஈடுபட்டு உழைத்து அதனால் அனுபவிக்கிற பாடுகளாகிய அந்த சிலுவை, அது கிறிஸ்துவின் சிலுவை, அந்த சிலுவையில் பங்கடைய எல்லாருக்கும் கிருபை செய்யும் அப்பா. மிஷினரி ஊழியமா, சுவிசேஷ ஊழியமா, எழுப்புதலின் தரிசன ஊழியங்களா, இந்த தர்ம சகாய ஊழியங்களா, சிறுவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, பெண்களுக்காக, குடும்பத்தினருக்காக செய்கிற ஊழியங்களா, சபையின் பணிவிடைகளா, எல்லாவற்றிலும் இயேசுவுக்கு தொண்டு செய்கிறோம், இயேசுவின் சிலுவையில் பங்கடைகிறோம். அது நிமித்தம் வருகிற பாடுகளாகிய அந்த சிலுவைகளையும் சந்தோஷமாய் அனுபவித்து அந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்ய கிருபை செய்யும் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தருடைய கிருபையானது ஒவ்வொருவர் வாழ்விலும் பெருகட்டும் ஐயா. ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். துதி, கனம், மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி, கனம், மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி, கனம், மகிமை எல்லாம் எல்லாம் ராஜாவுக்கு.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சிலுவையினால் மகிமைகளை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.